Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்னோட சேனல்ல ஒரு DIY லிப் ஸ்க்ரப் தான் பார்க்க போறோம். அதுவும் நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நாம ஸ்க்ரப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரப் தான் இது. என்னோட வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறப்போ என்னோட வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டா வரும். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிஸையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஓகே, வாங்க எப்படி நான் இந்த லிப் ஸ்க்ரப் ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்காக நான் ஒரு பீட்ரூட் எடுத்துக்க போகிறேன். இந்த பீட்ரூட்டோட ஃபுல் சைஸை நமக்கு தேவையில்லை. நீங்கள் லிப் ஸ்க்ரப் மட்டும் ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பீஸே போதும். நான் லிப் ஸ்க்ரப் மட்டும் ரெடி பண்ணலை, இதில் வந்து பீட்ரூட் ஜூஸும் நான் போட போகிறேன். அதனால் நான் ஒரு ஃபுல் பீட்ரூட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த பீட்ரூட்டோட அவுட்டர் ஸ்கின்னை வந்து நாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட லிப்ஸுமே வந்து ஆஃபன் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகவே இருக்கும், மாய்ஸ்சரைஸ் தான் இருக்காது. அண்ட் நம்மளோட லிப்ஸில் கூட டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஃபேஸை விடவும் லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்காக நாம் நிறைய தடவை வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் லைக் நம்மளோட ஃபேஸை வந்து எவ்வளோ கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட லிப்ஸையும் வந்து கேர் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஹைட்ரேட்டடாக நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். நம்மளோட லிப்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நம்மளோட ஸ்கின்ல வந்து சம்டைம்ஸ் இஷ்யூஸ் இருக்கும் இல்லை, அது மாதிரி சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இரிட்டேஷன் இருக்கும், அலர்ஜிஸ் இருக்கும், கிராக்ட் லிப்ஸ் இருக்கும், இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கும், சன் எக்ஸ்போஷர் இருக்கும், இச்சிங் இருக்கும், ட்ரைனஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து லிப்ஸ்லேயுமே இருக்கும். இப்போ நான் வந்து அவுட்டர் ஸ்கின்னை பீல் பண்ண பீட்ரூட்டை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளோத்துக்கு வாட்டர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட் பியூரிலிருந்து ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட தேவையான அளவுக்கு தான் எடுத்துக்க போகிறோம். ரிமைனிங்கை வந்து ஜூஸ் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பை வந்து நாம் டெய்லி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். எத்தனை டைம் வேணுனாலும் பெர் டே வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது நான் பீட்ரூட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்காக வார்ம் வாட்டர் தான் இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலி வார்ம் வாட்டர் ஆட் பண்ணால் தான் பிடிக்கும். அண்ட் ஜூஸஸ் நாம் ரெடி பண்ணுறப்போ வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடிக்கிறப்போ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறேன். சம்டைம்ஸ் பீப்புள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணால் பிடிக்கும். ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கூட குடிச்சிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணாமல் குடித்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பெட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸுமே வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நாம் இந்த ஜூஸை வந்து வீக்லி த்ரைஸ் வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக பிங்கிஷாக மாறும். அண்ட் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. நம்மளோட வெளித்தோட்டம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்டேக்கும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட வெளித்தோட்டமும் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நான் இந்த பீட்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணி குடிக்க போகிறேன். ஸோ பீட்ரூட் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பீட்ரூட் ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் சுகர் எடுத்துக்க போகிறேன். ஸோ சுகரை வந்து நான் எடுத்து வச்சிருந்த இந்த பீட்ரூட் பியூரி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு சுகர் நார்மலியே தெரியும், நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணோம், நம்மளோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணோம். அப்புறம் இதுக்கு கூட வந்து நாம் ஹனி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஹனிலேயுமே வந்து நிறைய நேச்சுரல் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நாம் இதை வந்து நம்மளோட லிப்ஸில் மசாஜ் பண்ணுறப்போ நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். இந்த மூணு இன்க்ரீடியன்ஸையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதை அப்படியே இமீடியட்டாக நம்மளோட லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகிரும், நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரப் எஃபெக்ட் வந்து கொடுக்காது. ஸோ அதனால் பெட்டர் இமீடியட்டாக வந்து நாம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பை வந்து நாம் நம்மளோட ஸ்கின்னில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின்னில் அப்ளை பண்ணாலும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இப்போது லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய லிப்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த DIY லிப் ஸ்க்ரப் வந்து நம்மளோட லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறனால நம்மளோட லிப்ஸ் வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டடாக இருக்கும். அப்புறம் நம்மளோட லிப்ஸில் வந்து வெடிப்புகள் இருக்கும் இல்லையா, அது கூட க்யூர் ஆகும். அண்ட் லிப்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சப்புளாக இருக்கும். இந்த ஸ்க்ரப்பை நாம் டெய்லி அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லிப்ஸோட கலர் கூட ஒரு பிங்கிஷ் கலரில் வந்து மாறும். இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறையவே பீட்ரூட் ஸ்க்ரப் இருக்குது அண்ட் பீட்ரூட் லிப் பாம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதை விடவும் நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லாமல் இருக்கும். நம்ம அடிக்கடி வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லிப்ஸுக்கு வந்து நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு DIY ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்மளோட லிப்ஸ் வந்து டார்க் ஆகாது. லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், நம்ம அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணலை அப்படின்னா நம்மளோட லிப்ஸ் வந்து டார்க் ஆகிரும். ஸோ நான் யூஸ் பண்ண பிறகு இதுதான் என்னோட நேச்சுரலான லிப்ஸ்.
கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இதை நாம் வந்து டெய்லி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லாவே பிங்கிஷாக மாறும். நம்மளோட ஸ்கின் மட்டும் கிடையாது, நம்மளோட லிப்ஸ்லேயுமே வந்து சன்டேன் ஆகும். நம்மளோட ஸ்கின்னுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அட்லீஸ்ட் நம்ம சோப் வச்சாவது வாஷ் பண்ணுவோம், பட் நம்மளோட லிப்ஸை நாம் வாஷ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆலுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜஸையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி டிப்ஸ் வந்து என்னோட சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.